வினக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பருக்கு வந்து 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 காவலர் தேர்வு, இது போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் நம்ம வந்து 25 கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு முக்கிய ஏதாவது ஒரு யூடியூப் சேனலோ அதை நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரோ வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதை ஒரு 10 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்த்தா தான் நாம் வந்து எந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நாம் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட் பர்பஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ குவஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுது அப்படின்னு, சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கேள்விக்கான விடைகளை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். சமீபத்தில் இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்று உள்ளவர் யார் அப்படின்றங்க. ஸோ வந்து 1ஆவது கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹரிகுமார்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்று உள்ளவர் ஆர் ஹரிகுமார் அப்படின்றதான் இதுக்கு சரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25வது தலைமை தளபதியாக பொறுப்பேற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 25வது ரைட்டா. ஸோ அடுத்த கேள்வி, கால் யுவர் காஃப் என்ற மொபைல் செயலியை எந்த மாநில காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து ரைட்டா. ஸோ அடுத்தது, நடப்பு நிதியாண்டில் 2வது காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் அதாவது சுருக்கமாக வந்து NSO சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கூறியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.4% வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஸோ 2வது காலாண்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, உலக எய்ட்ஸ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி தான் உலக எய்ட்ஸ் தினமாக வந்து அனுசரிக்கிறோம். அதாவது தடுப்பு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம் உலக எய்ட்ஸ் தினம் ரைட்டா. ஸோ அடுத்த கேள்வி, முதன் முதலாக கீழ்கண்ட எந்த நிறுவனம் மறுசுழற்சி செய்யப்பட்ட PVC ரக நெகிழியில் இருந்து உருவாக்கப்பட்ட கடன் அட்டை அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நம்ம அட்டை யூஸ் பண்ணாமல் ஏடிஎம் கார்டு ஸோ அந்த மாதிரி கடன் அட்டையை அறிமுகம் செய்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HSBC என்பது தான் இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, 3 வேளாண் சட்டங்கள் ரத்து மசோதா 2021 குடியரசுத் தலைவர் எப்பொழுது ஒப்புதல் அளித்தார் அதாவது பார்த்தீங்கன்னா 3 வேளாண் சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து விவசாயிகள் வந்து டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக வந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வேளாண் சட்டங்களை நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஸோ இதை ரத்து பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் எப்பொழுது வந்து ஒப்புதல் கொடுத்தார் அப்படின்றதான் இந்த கேள்வி. ஸோ டிசம்பர் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்தார். அதுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. ஸோ நாடாளுமன்றத்தில் எப்போ ஒப்புதல் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 29. ஸோ நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின் மூலியமாக அதை வந்து நிறைவேற்றுறாங்க ரைட்டா, இது வந்து ரத்து பண்ணுறோன்னு சொல்லி நவம்பர் 29. ஸோ டிசம்பர் 1ல வந்து அந்த இதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து கையெழுத்து போகிறார் அதாவது அவர் வந்து ஒப்புதல் கொடுக்குறார் அப்படின்றதான் சரி. ஸோ இதுக்கு வந்து டிசம்பர் 1, இந்த கேள்விக்கு டிசம்பர் 1, ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. நாடாளுமன்றத்தில் எப்போ நிறைவேறியது, அடுத்தது குடியரசுத் தலைவர் வந்து எப்போ கையெழுத்து போட்டார் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போன்னு டிசம்பர் 2. இந்த டிசம்பர் 2 வந்து ஏன் வந்து நம்ம வந்து தேசிய மாசு கட்டுப்பாடு தினம்னு சொல்கிறோன்னா, கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க அந்த போபால் விஷவாயு நிகழ்வுகள் வந்து 1984 நடந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 ராத்திரி இரவும் டிசம்பர் 3 வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த நிகழ்வை வந்து நம்ம வந்து நினைவு கூறும் வகையில் தான் இந்த தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் வந்து நம்ம டிசம்பர் 2 கொண்டாடுறோம். ஸோ வந்து போபால் விஷவாயு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது, உலக தடகள சம்மேளனத்தில் 2021ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண்மணி விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. ஸோ 8வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 5 பாபி ஜார்ஜ் அப்படின்றதான் சரி. ஸோ அடுத்தது, எந்த மாநிலத்தில் சமீபத்தில் மாவட்டந்தோறும் சூரிய மின்சக்தி பூங்கா அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா, நம்ம தமிழகத்தில் தான் வந்து இந்த மாதிரி வந்து மாவட்டந்தோறும் வந்து சூரிய மின்சக்தி பூங்கா வந்து அமைக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இது இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்தது, ஒமிக்ரான்
என்ற உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் இந்தியாவில் முதன் முதலாக எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ரைட்டா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது தென்னாப்பிரிக்கா, ரைட்டா? ஸோ தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பல நாடுகளுக்கு பரவிடுச்சு. இப்போ நம்ம இந்தியாவில் இந்த ஒமிக்ரான் வைரஸ், அதாவது பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து உருமாற்றம் அடைந்து, ஸோ அதுக்கு தான் வந்து ஒமிக்ரான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இந்த வைரஸ் வந்து முதல் முதலாக வந்து கர்நாடகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பரவி இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா மீடியாக்கள்லாம் மும்பையில் கூட பார்த்திங்க மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா 144 தடை உத்தரவு கூட போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து வேகமாக வந்து ஒமிக்ரான் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் வந்து தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது, தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு யாருக்கு சமூக பணியாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 11வது கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மிதா சாந்தகுமார் சதாசிவன் அவர்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசம்பர் 3 வந்து அனுசரிக்கிறோம். டிசம்பர் 3 வந்து உலக மாற்றுத்திறனாளிகள் தினம்னு சொல்கிறோம். ஸோ அதை முன்னிட்டு தான் வந்து தமிழகத்தில் சமூக பணியாளர் விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறந்த சேவை செய்யக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழகத்தையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்திய லெவலில் அப்படின்றது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறமும் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குது, அதுவும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? இந்திய லெவலில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சிறந்த சேவை செய்யக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழகம் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த விருது கொடுத்தது ஸ்மிதா சாந்தகுமார் சதாசிவன். டிசம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கக்கடலில் உருவாகிய ஜவாத் புயலுக்கு பெயரிட்ட நாடு எது அப்படின்றாங்க. ஸோ இந்த புயலுக்கு பேர் வச்சது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. இதை வந்து அந்த ஒரிசா ஆந்திரா பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரையை கடந்ததுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஒரு பேரழிவெல்லாம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து சவுதி அரேபியா. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஒரு பேர் ஆந்திரா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளங்கள் வந்தது அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அடுத்தது, சர்வதேச கால்பந்து அரங்கில் 800 கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற பெருமை பெற்றுள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஸோ 13வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொனால்டோன்னு சுருக்கமாக சொல்லுவோம், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ரைட்டா? ஸோ ரொனால்டோ தான் அந்த பெருமைக்குரியவர். ஸோ அடுத்து, டெஸ்ட் கிரிக்கெட்டை ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய 3வது வீரர் யார் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து டெஸ்ட்டில் வந்து நடந்தது. ஸோ இந்த நிகழ்வை நடத்துகிற 3வது வீரராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 14வது கேள்விக்கு அஜாஸ் பட்டேல். ஸோ இவர் தான் வந்து ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட் வீழ்த்திருக்காரு, 3வது வீரர். அப்போ ஃபஸ்ட்டு யார் சார் இருக்காங்க, செகண்டு யார் சார் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் லேக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனில் கும்ளே வந்து நிகழ்த்திருக்காரு. 3வதாக தான் அஜாஸ் பட்டேல் வந்து இருக்கார், ரைட்டா? ஸோ அடுத்தது, ஜீனோபார்ட்ஸ் என்ற பெயரில் உலகின் முதல் உயிருள்ள ரோபோக்கள் எந்த நாட்டு விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்து இந்த ரோபோ வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோபார்ட்ஸ் 3.0 வெர்சன், அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்சன் 1, 2, 3 இருக்குது. ஸோ அதில் 3.0 அந்த வெர்சன் வந்து இந்த ரோபோ வந்து குழந்தைகளை பெற்றெடுக்கும் அப்படின்றாங்க. அதுவே வந்து குழந்தைகளை பெற்றெடுக்கும்ன்றாங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா புதிய செல்களை வந்து உருவாக்குற மாதிரி வந்து இருக்கும், இது வந்து மருத்துவத்துறையில் வந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ ஜீனோபார்ட்ஸ் என்ற பெயரில் உலகின் முதல் உயிருள்ள ரோபோக்களை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தாங்கன்னா அது வந்து அமெரிக்கா, ரைட்டா? சர்து BWF உலக பேட்மிண்டன் டூர் போட்டியில் மகளிர் ஒற்றை பிரிவில் PV சிந்து வாங்கிய பதக்கம் என்ன அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து என்ன பதக்கம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16வதுக்கு வெள்ளி. சமீபத்தில் வெடித்து சிதறிய செமேரு எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. அந்த செமேரு வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை எங்கே இருக்குன்னா இந்தோனேசியா அப்படின்றதான் இதுக்கு சரி. ஸோ அடுத்தது, சமீபத்தில் காலமான இந்தியாவின் முதல் பெண் மனநல மருத்துவரான சாரதா மேனன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. ஸோ இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா. இவர் பிறந்தது என்னமோ கர்நாடகா தான், வாழ்ந்தது மறைந்தது சேவை செய்தது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பண்ணியிருக்காரு, அது குறிப்பாக சென்னையில் வந்து பண்ணியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து பிறந்தது என்னவோ கர்நாடகா, ரைட்டா? ஸோ அவர் அந்த கர்நாடகை சேர்ந்தவராக இருந்தாலும் மருத்துவனை அமைச்சு சேவை பண்ணதாகட்டும் அவரோட இருப்பு எல்லாமே வந்து நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் மனநல மருத்துவர், யார்? சாரதா மேனன் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரது,
குள்ள மனிதர்களில் முதன்முறையாக ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ள காட்டிப்பள்ளி சிவபால் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. ஸோ இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா, தெலுங்கானா ரைட்டா. இவர் குள்ள மனிதர்ல எவ்வளோ உயரம் இருக்காருன்னா 3 அடி உயரம் தான் இருக்கார், 3 அடி உயரம் தான் இருக்கார். ஸோ இவர் வந்து ஓட்டுநர் உரிமம் வந்து வாங்கியிருக்காரு ரைட்டா. ஸோ அடுத்தது தமிழகத்தில் எத்தனையாவது பறவை சரணாலயமாக கலவேலி ஈரநிலம், கலவேலி ஈரநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 16வது சரணாலயமாக, பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா கலவேலி ஈரநிலம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க ரைட்டா. கலவேலி ஈரநிலம் என்ற பறவை சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா விழுப்புரம். இது எங்கே இருக்கு? விழுப்புரம் ரைட்டா. ஸோ விழுப்புரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. விழுப்புரத்தில் தான் இந்த பறவைகள் சரணாலயம் வந்து 16வதாக வந்து அமைக்க போகிறாங்க. கலவேலி ஈரநிலம் ரைட்டா, விழுப்புரம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் ரூபாய் 5000 கோடி மதிப்பில் பாதுகாப்பு துறையில் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 21 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடன் இந்த ஒப்பந்தம் வந்து நடைபெற்று இருக்கு ரைட்டா. 2 நாட்டோட பாதுகாப்பு துறை அமைச்சர்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ரைட்டா. அடுத்து உலக குத்து சண்டை கவுன்சில் முதன்முறையாக நடத்திய WBC இந்தியா வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து சபரி அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்தவர் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது சமீபத்தில் விமான விபத்தில் காரணமான இந்திய முப்படியின் முதல் தலைமை தளபதி, இது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இப்போ வந்து பிபின் ராவத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெலிகாப்டரோட விபத்தில் வந்து காலமாக இருக்கார். குன்னூர் பக்கத்தில் வந்து வானிலை காரணம், அதாவது சூழ்நிலை வந்து சரியில்லை, ஒரு மேகக்கூட்டங்கள் பனிமூட்டங்கள் இருந்ததுனால அந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது கேள்விக்கு அவர் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர், உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்தவர். ஸோ இவர்களுடைய பெருமை என்னென்னா இந்திய முப்படையின் முதல் தலைமை தளபதி, முப்படைகளுக்கும் வந்து முதல் தலைமை தளபதியாக வந்து இந்த பிபின் ராவத் வந்து இருந்தார் ரைட்டா. ஸோ இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு, இவரை பற்றின சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அரசு போட்டித் தேர்வுகளில் இனிமேல் வந்து இவரை பற்றியும் வந்து கேள்வியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ அடுத்தது 24 அக்மி 2021 சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சி எந்த நகரில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24வது கேள்விக்கு சென்னையில் வந்து நடக்குது ரைட்டா. சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சி, அதுக்கு பேர் வந்து அக்மி 2021 சொல்கிறாங்க. இது வந்து சென்னையில் தான் நடக்குது ரைட்டா. ஸோ அடுத்த கேள்வி, சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து தான் நம்ம சர்வதேச மனித உரிமைகள் தினம் வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம் ரைட்டா. ஸோ கடைசி கேள்வி 26வது கேள்வி, உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் அடுத்து நம்ம வந்து டிசம்பர் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாச கடைசியில் ஒரு டெஸ்ட் கொடுப்போம். இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வந்து தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு முந்தின மாதத்துக்குலாம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் வித் PDF-ஓட அப்படின்னா நம்மளுடைய யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் 2021 தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து டிஎன்பிஎஸ்சி அல்லது காலத்திரி இது போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த கேள்வி என்னது? ஜஸ்டிஸ் ஃபார் த ஜட்ஜ் என்ற சுயசரித நூலை எழுதியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.